யாழ் மாநகர சபையின் கீழ் கடமையாற்றும் சுகாதார ஊழியர்கள் தமக்கு நிரந்தர நியமனம் வழங்க கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். யாழ் மாநகர சபையின் முன்பாக இன்று வியாழக்கிழமை காலை முதல் நண்பகல் வரை இந்த ஆர்ப்பாட்டத்தினை அவர்கள் முன்னெடுத்தனர். யாழ் மாநகர சபையின் கீழ் 180 பேர் கடந்த 5 வருடங்களுக்கு மேலாக சுகாதார ஊழியர்களாக கடமையாற்றி வருகின்றார்கள். நாளாந்த சம்பளத்தின் அடிப்படையில் கடமையாற்றும் தம்மை நிரந்தர நியமனத்துக்குள் உள்வாங்குமாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருப்போர் கோரியுள்ளனர். பிரச்சனையாகத்தான் நாங்கள் இந்த வேலை ஸ்டேக் எடுத்துனாங்க. எடுக்கும்போது நாங்கள் வச்ச கோரிக்கை வந்து இந்த 100 ஆளுநைக்கும் பெர்மிஷன் வழங்குவதுக்கு தான் நாங்கள் எடுத்த முடிவு. அப்போ அந்த விஷயத்தில் எங்களுக்கு வந்து இன்றைக்கு ஆணையரை கூப்பிட்டு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் வந்த விஷயம் எடுத்துக்கிட்டு நாங்கள் சொன்னாங்க எங்களுக்கு இந்த ஆளுநர் பிரச்சனை தான் நிலப்பட்டு வந்தாங்கன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு 73 கார்டு ஓகே பண்ணி இருக்குது. அது கொஞ்சம் தாமதமாக 2 கால அவகாசம் கேட்டுருக்குது. அந்த 2 நாங்கள் கொடுக்குறா இருந்தால் எங்களோட நிர்வாக சபை கூட்டமும் இந்த 2 நடக்க இருக்குது. அப்போ கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கிறபடியா இப்போ நாங்கள் கேட்டுருக்கிறோம். 16 பேருக்கு தாரமண்டி இருக்குது. இந்த 16 பேருக்கு தாரம்னா 86 ஆளணி பாதிக்கப்படுது. அப்போ எங்களுக்கு கேட்ட ஆளணிக்கு 55. இந்த 55 நிலப்புறத்துக்கு சிஎம் ஓகேன்னு சொன்னார். இப்போ சிஎம் கையை விட்டுட்டேன்னா கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் தாக்கமாக இருக்குது. நாளிலேருந்து இந்த வேலை புறக்கணிப்பை சிஎம் ஆஃபீஸில் நாங்கள் ஆரம்பிப்போம்னு சொல்லுவோம். கடந்த காலங்களில் நிரந்தர நியமனம் வழங்க கோரி மேற்கொள்ளப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது வடக்கு மாகாண முதலமைச்சர் சிவி விக்னேஸ்வரன் 3 காலத்துக்குள் நிரந்தர நியமனம் பெற்றுத் தருவதாக வாக்குறுதி அளித்துள்ளார். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்றும் கடந்த காலங்களில் இருந்த யாழ் மாநகர ஆணையாளர்கள் 3 பேரிடமும் தமக்கான நிரந்தர நியமனம் வழங்க வலியுறுத்தியதாகவும் ஊழியர்கள் தெரிவித்தனர். தமது குடும்ப சூழ்நிலைகள் மற்றும் வாழ்வாதார நிலைமைகளை கருத்தில் கொண்டு தமக்கான நிரந்தர நியமனத்தினை வழங்குமாறு அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். யாழ்ப்பாணம், கொடிகாமம், வட்டுக்கோட்டை, புன்னாலை கட்டுவன் போன்ற பகுதிகளிலிருந்து யாழ் மாநகர சபைக்கு வருகை தந்து தாம் வேலை செய்வதாகவும் ஊழியர்கள் சுட்டிக்காட்டினர். அத்துடன் யாழ் மாநகர ஆணையாளரை சந்தித்து நிரந்தர நியமனம் குறித்து கலந்துரையாடிய போது வயதெல்லை பார்ப்பதாகவும் அதில் 16 பேருக்கு மட்டும் நிரந்தர நியமனம் தருவதாகவும் தெரிவித்துள்ளார். 180 பேரில் 16 பேருக்கு நிரந்தர நியமனம் வழங்குவதை ஏற்றுக்கொள்ள மறுத்த சுகாதார ஊழியர்கள் அனைவருக்கும் நிரந்தர நியமனம் வழங்க வேண்டுமென வலியுறுத்தி நாளை வெள்ளிக்கிழமை வடமாகாண முதலமைச்சர் அலுவலகத்தின் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அவர்கள் மேலும் தெரிவித்தனர். போனா திரும்ப 4 பேருக்கும் கொடுக்கறதுக்கு சான்றது இல்லையா? இந்த 4 முதல் கொடுக்கறதுக்கு அலுவல் பார்க்கலாம்.